விவேக்ஸ் வழங்கும் 100 டேஸ் பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட பிஎம்டபிள்யூ பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், இது தொடர்பான முழு விவரம். விக்னேஷ், ஈரோடு சட்டமன்ற, ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற இடைத்தேர்தல் தொடர்பாகவும், அதே போல தேமுதிகவில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக பொதுக்குழு தேர்தல் பொதுக்குழு கூட்டமும் உட்கட்சி தேர்தலும் நடத்தி முடிக்காமல் இருக்கக்கூடிய சூழலில் தற்போது மாவட்ட அளவிலான மற்றும் மாநில அளவிலான உட்கட்சி தேர்தல் மட்டுமே நடைபெறாமல் இருக்கிறது. இந்த உட்கட்சி தேர்தலை எப்போது நடத்துவது, அதே போல மாநில அளவிலான தேர்தல் நடத்தி பொதுக்குழு கூட்டத்தை தொடர்பாக தற்போது தேமுதிகவினுடைய பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டமானது துவங்கி நடைபெற்று வருகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலில் அமமுக கூட்டணியுடன் தேமுதிக இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து அமமுக வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில போட்டியிருந்தாங்க. இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை தேமுதிக சார்பில் தற்போது வரை இந்த தேர்தலில் பங்கேற்பது தொடர்பாக எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படாமல் இருக்கிறது. இந்த தேர்தலை புறக்கணிப்பது தொடர்பாக கட்சியினுடைய தலைமை முடிவு செய்திருப்பதாகவும், இருப்பினும் மாவட்ட செயலாளர்களுடன் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசிய பின்பு இறுதி முடிவை எடுக்கவிருக்கிறார்கள். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலை அவர்கள் புறக்கணிப்பதாகவே இருக்கிறது. இருப்பினும் கூட பாஜக தரப்பில் அவர்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும், பாஜக தனித்து போட்டியிட்டு அவர்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று கேட்டால் அவர்களுக்கு ஆதரவு வழங்கலாம் என்பது குறித்தும் கட்சியினுடைய தலைமையில ஆலோசனை செய்து வருவார்கள். இந்த நிலைமையில்தான் தற்போது மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக தொடர்ச்சியாக தேமுதிக மாவட்ட செயலாளர்களை பொறுத்தவரை பார்த்தோம்னா, கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜயகாந்த் உடல்நலக் குறைவு காரணமாக கட்சியினுடைய தொடர்ச்சியாக செயல்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை, கட்சியினுடைய அடுத்த வளர்ச்சி பணியை நோக்கி செல்ல வேண்டும்னா கட்சியினுடைய செயல் தலைவராக பிரேமலதா விஜயகாந்த் தன்னை நியமனம் செய்து கொள்ள வேண்டும் என்றும், அதே போன்று கட்சியிலே தற்போது வரை எந்த ஒரு பொறுப்பிலும் இல்லாமல் இருக்கக்கூடிய விஜய பிரபாகரனுக்கு கட்சியில இளைஞரணி செயலாளர் பதவி கொடுத்து அடுத்த கட்ட கட்சியினுடைய நடவடிக்கைகளை தொடங்கினால் மட்டுமே கட்சியை அடுத்த நகர்வு கொண்டு செல்ல முடியும் என்று தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசி வராங்க. இதனைத் தொடர்ந்து வருகின்ற பொதுக்குழு கூட்டத்தில் இது குறித்தான முடிவுகள் எடுப்பது தொடர்பாகவும் இன்று ஆலோசனை கூட்டத்தில் அவர்கள் விவாதிக்க இருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சந்தானகுமார். விவேக்ஸ் வழங்கும் 100 டேஸ் பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட பிஎம்டபிள்யூ பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல.